மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நமது 15வது சட்டமன்ற பேரவை நிறைவேற்றியிருக்கிற 2 சட்ட முன்வடிவுகள், அதேபோல 16வது சட்டமன்ற பேரவை நிறைவேற்றியிருக்கிற அந்த 8 சட்ட முன்வடிவுகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி எண் 143 கீழ் இப்பேரவை மறு ஆய்வு செய்திட இம்மாமன்றம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் மனதார ஆதரிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதல்வர் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தில் அவர் சொல்லியிருக்கிற, அவர் கையாண்டிருக்கிற அந்த சொற்கள் மிகவும் நிதானமாக, இதற்கு மேல் கீழிறங்கி வார்த்தை பிரயோகம் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு அந்த வார்த்தைகளை நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன். யாரையும் புண்படுத்தாமல் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியும் என்று சொன்னால் அது நம்முடைய முதல்வர் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் தான். அதே போல நம்முடைய பேரவை தலைவர் அவர்களும் ரொம்ப எச்சரிக்கையாக யாருடைய மனமும் புண்படாமல் நீங்கள் பேச வேண்டும் என்று ரொம்ப நிதானமாக, எச்சரிக்கையாக, விழிப்பாக இருந்து எங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே பேச வேண்டியதை பேசிதான் ஆகணும், பதிவு செய்ய வேண்டியதை பதிவு செய்துதான் ஆகணும். இது ஒரு வரலாற்று நிகழ்வு. இதில் போய் சுருக்கமாகவோ வேறு விதமாகவோ பேசுவது ஒட்டுமொத்த சபையினுடைய உணர்வுகளை நாம் பதிவு செய்யவில்லை என்ற அர்த்தம். ஆகவே இதில் நேரம் காலம் கொஞ்சம் பார்க்க வேண்டாம் என்று நம்முடைய மாண்புமிகு அவை முன்னவர் அவர்களை முதலில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இதற்கு இடையிலே நாங்கள் பேசணும். பேரவைத் தலைவருடைய அந்த உத்தரவு, முதல்வர் அந்த தீர்மானத்திலே சொல்லியிருக்கிற அந்த சொல்லாடலோடு நாங்களும் இணைந்து பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே எங்கள் உணர்வுகளை முழுவதும் இங்கே பேச வேண்டும் சொன்னால் நாங்கள் வேறு விதமாக பேசுவோம், வேறு விதமாக பேச தெரியும். ஆகவே இந்த முதல்வர், நம்முடைய முதல்வர் பேரவைத் தலைவர் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் சில கருத்துக்களை இங்கே நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். கோடிக்கணக்கான மக்கள் வாக்களித்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு நம்முடைய அரசு. இந்த அரசு ஜனநாயகபூர்வமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அரசு, நம்முடைய அரசு. இந்த அரசு 7 கோடி மக்களின் மனசாட்சியாக செயல்படுகிற அரசு, நம்முடைய அரசு. பாரம்பரிய, நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னது போல, பாரம்பரியமான வரலாற்று பெருமை கொண்ட அரசு தமிழ்நாடு அரசு. எத்தனையோ ஆளுநர்களை இந்த பேரவை கண்டிருக்கிறது. பல நேரங்களில் சில ஆளுநர்களோடு நம்முடைய தமிழ்நாடு அரசும் சில கருத்து முரண்பாடுகள், வித்தியாசங்களை கண்டிருக்கிறது. வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் சகல ஜனநாயக மாண்புகளையும் புறந்தள்ளிவிட்டு அராஜகமான முறையில் செயல்படுகிற RN Ravi போல் ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இருந்தது கிடையாது என்பதுதான் வரலாறு. எந்த விதமான அதிகாரமும் நம்முடைய கவர்னருக்கு இல்லை. அரசியல் சட்டம் கவர்னருக்கு எந்த அதிகாரத்தையும் வழங்கவில்லை. நம்முடைய பேராசிரியர் நிறைய சொன்னார். ஆகவே எந்த விதமான அரசியல் அதிகாரமும் இல்லாத ஒருவர் சகல அதிகாரத்தையும் நான் கையில் எடுப்பேன் என்று முயற்சிப்பதை இந்த மாமன்றம் இனிமேல் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்காது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுதான் தமிழ்நாட்டு ஆளுநருக்கு நாம் தருகிற இறுதி எச்சரிக்கை என்கிற முறையிலும் இந்த அவையிலே நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தோழர் சங்கரையாவை பற்றி சொன்னார்கள், நானும் சொல்லியாக வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன். தோழர் சங்கரையா சுதந்திரத்திற்கு முன்பும் சுதந்திரம் பெற்ற பின்பும் 8 ஆண்டு காலம் சிறையிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். 8 ஆண்டு காலம் சிறை வாழ்க்கை, 4 ஆண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கை. இது ஒரு புறம் இருக்க, நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தாய் நாவலை இலக்கியமாக கவிதையாக தாய் நாவலை கவிதையாக வெளித்தெடுத்தார். ஒரு கவிதை நூல் வெளியிட்டார். தாய் நாவல் என்பது ஒரு பிரசித்தி பெற்ற நாவல், ரஷ்ய புரட்சிக்கு வித்திட்ட நாவல், பெரிய நாவல். அந்த நாவலை நம்முடைய கலைஞர் அவருக்கே உரித்தான அந்த கவிதை நடையிலே ஒரு நூலாக வெளியிட்டார். அந்த நூலுக்கு முன்னுரை யாரிடம் கேட்டார் என்று சொன்னால், நம்முடைய சங்கரையாவிடம் கேட்டார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு சங்கரையா தமிழ் இலக்கியத்திலே புலமை பெற்றிருக்கிறார் என்பதை கலைஞர் வாயிலாக நாம் அறிய வேண்டியிருக்கிறது. ஆகவே அவருக்கு மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய செனட் சிண்டிகேட் எல்லாம் சேர்ந்து அந்த முனைவர் பட்டத்தை வழங்குகிற நேரத்தில் நம்முடைய ஆளுநர் ஒரு ஆளுநராக செயல்படாமல் ஒரு மிகச்சிறந்த பிஜேபி அரசியல்வாதியாக செயல்பட்டு அந்த முனைவர் பட்டத்தை கூட கொடுப்பதற்கு அவருக்கு மனமில்லை என்று சொன்னால், ஆளுநருடைய உள்ள கிடக்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன்.